அண்ணாமலை எழுப்பிய கேள்வி. நடுங்கிய தமிழக அரசு, அதிரடி திருப்பம். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் தீண்டாமை குற்றங்கள் மற்றும் பட்டியல் சமூகத்திற்கு எதிரான சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக பல தரவுகள் சொல்கிறது. அந்த வரிசையில் கழிவுநீர் அகற்றும் தொழிலாளர்கள் பலியாகும் அவலங்களும் அடங்கும். இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகள் பிறப்பித்த போதும் பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை. இந்த நடைமுறையை ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்குவதை தடுக்கும் வகையில் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்க தடை விதிக்கும் 2013 சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும். இப்படி நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வியும் அறிவுரையும் வழங்கியது. அதற்கு தமிழக அரசு சார்பில் பாதாள சாக்கடை சுத்தப்படுத்தும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்தக்கூடாது என அனைத்து நகராட்சி மாநகராட்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுத்தம் செய்யும் பணிகளுக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் விதி மீறியோருக்கு எதிராக குற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது. அரசு நீதிமன்றத்தில் விளக்கமும் உறுதியும் அளித்த பின்பும் இந்த அவலம் முடிந்ததாக தெரியவில்லை. நேற்று கடலூரில் கழிவு நீரை தொழிலாளர் ஒருவர் பாதாள சாக்கடைக்குள் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி வைரலானது. அந்த வீடியோவை பதிவிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 2018-22 வரையிலான 5 ஆண்டுகளில் நாட்டிலேயே அதிகமாக 52 கழிவுநீர் அகற்றும் தொழிலாளர்கள் பலியான அவலம் தமிழகத்தில்தான் ஏற்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் தமிழகத்தில் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் தீராத அவலம் தொடர்வது வேதனைக்குரியது. இன்றைய தினம் கடலூரில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை அடைப்பு காரணமாக கழிவுநீரை அகற்ற தொழிலாளர்கள் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் காணொலிகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசும் கையால் துப்புரவு செய்பவர்களின் மறுவாழ்வுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள், மாற்று சுயதொழில் திட்டங்கள், இயந்திரமயமாக சுத்தம் செய்வதற்கான கருவிகள், வாகனங்கள் வாங்க மூலதன மானியம் ₹5 லட்சம் உதவித்தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி உட்பட பல்வேறு திட்டங்களையும் நிதி உதவிகளையும் அளித்து வருகிறது. இவை தவிர இயந்திரமயமாக்கப்பட்ட துப்புரவு சுற்றுச்சூழல் அமைப்புக்கான தேசிய நடவடிக்கை திட்டத்திற்கு வரும் 2025-2026 வரை ₹349.70 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கையால் துப்புரவு செய்பவர்கள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை பாதுகாப்பின்றி சுத்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பான இயந்திரங்களை பயன்படுத்தி சுத்தம் செய்வதை ஊக்குவித்தல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை கடந்தும் துப்புரவு தொழிலாளர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் புறக்கணித்திருப்பதோடு மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையையே தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தொழிலாளர்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்காமல் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்ய வைத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. மனித உரிமைகளுக்கே எதிரான திமுக அரசின் இந்த செயல்பாடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் விரோதமானது. தமிழகத்தில் மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளும் போக்கினை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் இந்த நிகழ்வுக்கு காரணமான அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கான மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அவர்களுக்கு முழுமையாக சென்றடையும்படி திமுக அரசு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்று சரமாரியாக கேள்வி கேட்டிருந்தார். இது தமிழக அரசு நிர்வாக வட்டத்தை உலுக்கியது. உடனடியாக அந்த ஊழியரை பாதாள சாக்கடைக்குள் சுத்தம் செய்ய வைத்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தத்தை கடலூர் மாநகராட்சி ஆணையர் ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. திமுக ஆட்சி நிர்வாகம் மீது கடந்த 3 ஆண்டுகளாக எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் கேள்வி கேட்டு வருகிறார் அண்ணாமலை. அதற்கு தலைமைச் செயலகம் முதல் ஊராட்சி நிர்வாக அலுவலகம் வரை அதன் தாக்கம் இருக்கிறது. அதற்கு சரியான உதாரணம் இந்த கடலூர் சம்பவமே.
இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.